ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டீடியோ ஆம்பிளிஃபையருடைய கனெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத எண்டு வரைக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாவே வந்து, ப்ரோ ஒரு ஆடியோ போர்டு வச்சு பேஸ்டபிள் போர்டுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ரொம்ப நாளாவே கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது அதில் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆடியோ போர்டுலேருந்து போயிடுவோம். அதுக்கு முன்னாடி பேஸ்டபிள் போர்டோடைய கனெக்ஷன் பற்றி பார்த்துருவோம். உங்களுக்கு பார்த்தாவே தெளிவாக தெரியும் நினைக்கிறேன், இதுதான் பேஸ்டபிள் போர்டு. ஓகேங்களா, இது வந்து பிகினர்ஸுக்கு தெரியாத இருக்கும், அதனால் நம்ம பிகினர்ஸுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்டபிள் போர்டோடைய கனெக்ஷன்ஸ் பற்றி பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் சைடுக்கு வந்து பேஸ்ட் அண்ட் ஸ்டீரியோ வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு பேஸ்டபிள் போர்டுக்கும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். இது போல் இருக்கிற பேஸ்டபிள் போர்டுலாம் நமக்கு வந்து பார்த்தோம்னா 12 வோல்ட்லேயும் கிடைக்கும், தென் 24 வோல்ட்லேயும் நமக்கு வந்து இது போல் பேஸ்டபிள் போர்டு வந்து கிடைக்கும். இது போல் இருக்கிற பேஸ்டபிள் போர்டெலாம் நமக்கு பேஸ் அண்ட் ஸ்டீரியோ, அதே போல் பேஸ் அண்ட் ஸ்டீரியோ கொடுத்துருப்பாங்க. அதாவது லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து இது போல் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம வந்து ஏதாவது ஒரு சைடு வந்து நம்ம லெஃப்ட்டுக்கும் தென் ஒரு சைடு ரைட்டுக்கும் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து இன்புட் கொடுத்துருப்பாங்க, தென் அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய பேக் வீல் உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன், உங்களுக்கு பார்த்தாவே தெளிவாக புரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டபிளுடைய கனெக்ஷன்ஸ் பற்றி பார்த்துருவோம். நான் வந்து வீடியோ லென்த் அதிகமாக இருக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் சால்விங் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் பேஸ் அண்ட் ஸ்டீரியோக்கு வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து சால்விங் பண்ணி முடிச்சிருக்கேன். இது வந்து டேரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கண்ட்ரோலருக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்த கண்ட்ரோலர் தான் கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போது லெஃப்ட் சைடு அப்படி இல்லைனா ரைட் சைடு ரெண்டுத்தோடைய பேஸும் வந்து ஒரு சிங்கிள் கண்ட்ரோலர் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதே போல் ஸ்டீரியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்டு ரைட்டுக்கான ரெண்டு ஸ்டீரியோ வந்து ஈவனாக வால்யூம் வந்து டிக்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நீங்கள் பேஸ்டபிள் வந்து கரெக்டாக இது போல் சால்விங் பண்ணிவிட்டு வால்யூம் கண்ட்ரோலில் சால்விங் பண்ணாலே வேலை முடிஞ்சிடுங்க. ஓகேங்களா, இது வந்து காமனாக தான் இருக்கும் நாலதுக்கும். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து ஈவனாக பேஸ் வந்து ஈவனாக டிக்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகக்கூடாது, எனக்கு தனித்தனியே வேணும்னா இது போல் 100K வந்து நமக்கு வால்யூம் கண்ட்ரோலில் வந்து சிங்கிளாக கிடைக்கும். அதாவது இந்த பின் இருக்குங்க இல்லையா, மூணு பின்னு, இது வந்து நமக்கு சிங்கிளாக கிடைக்கும். அது போல் வந்து வாங்கி சால்விங் பண்ணிக்கும் போது நமக்கு வந்து இது போல் எஸ்டர்னோ ரெண்டு கண்ட்ரோலர் வரும். அதாவது பேஸ் அண்ட் ஸ்டீரியோ வந்து நமக்கு வந்து 4 கண்ட்ரோலராக வரும். ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சாப்டரில் வந்து இவ்வளோ தான், அதாவது ஒரு பேஸு ஒரு ஸ்டீரியோ, ஒரு பேஸு ஒரு ஸ்டீரியோ. ஓகேங்களா, மொத்தமாக 4 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோலில் வந்து டபுள் சைடு கொடுத்துருக்கிறதால நமக்கு வந்து பேஸ் அண்ட் ஸ்டீரியோ பேஸ் அண்ட் ஸ்டீரியோ போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஒன் சைடு வந்து லெஃப்ட் சைடு அப்படினா ரைட் சைடு வந்து பேஸ் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் லெஃப்ட் சைடு வந்து அதே சேம் மெத்தடில் வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அடுத்ததாக இதுக்கு வந்து நம்ம இன்புட் கனெக்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து எல்லா வேஸ்டபிள் போர்டுலையும் நமக்கு வந்து இன்புட் எது அவுட்புட் எதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்த உங்களுக்கு பார்த்தா தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். இங்கே ஒரு ஐயான் போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் இன்புட்டு. ஓகேங்களா, இது வந்து நீங்கள் லெஃப்ட் சைடோ தென் ரைட் சைடோ வந்து எப்படி வேணால் மாற்றி கொடுத்துக்கலாம், ஆனால் சென்டர் வந்து கிரவுண்டு அது மாற்றக்கூடாது எப்பவுமே. ஓகேங்களா, இல்லை ப்ரோ என்கிட்ட மூணு போர்டு இருக்குன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு சேனல் மட்டுமே கொடுத்தாலே போதிக்கும், நமக்கு வந்து அவுட்புட் நார்மலாகவே கிடைக்கும். ஓகேவா, இப்போ வந்து நான் வந்து லெஃப்ட்டோ ரைட்டுக்கும் வந்து கொடுத்துட்டு சென்ட்ரல் வந்து கிரவுண்டு கொடுத்துருக்கேன், இதுதான் இன்புட்டு. இது வழியாக நம்ம வந்து என்ன கொடுப்போம்னு பார்த்தோம்னா யூஎஸ்பி போர்டு கொடுப்போம். நீங்கள் வந்து கேட்கலாம், எதனால் ப்ரோ யூஎஸ்பி போர்டு கனெக்ட் பண்ணாத வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பண்ணும் போது இதை ஒயர் கனெக்ஷன் ஒன்றி தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு போர்டும் தனித்தனி முறையில் வந்து நான் சால்விங் பண்ணி உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். கன்ஃபார்மாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். இது போல் நம்ம வீடியோ கண்டினியூஸாக பண்ணலாம்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைனா தனித்தனியாக போர்டு வந்து சால்விங் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சொல்லணுனாலும், அதாவது நீங்கள் ஒவ்வொரு போர்டும் தனித்தனியாக சால்விங் பண்ணிவிட்டு கூட எங்கக்கிட்ட சொல்லுங்கள் ப்ரோ, நாங்கள் புரிஞ்சுக்கிறனாலும் ஓகே தான். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு டுட்டோரியல் மாரி மேக் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து நம்ம இதுக்கு இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தோன்னா, நான் எடுத்துக்கிட்டு வந்து 12 வோல்ட் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நான் 12 வோல்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, தெரியும்னு நினைக்கிறேன். 12 வோல்ட்டு பார்த்தீங்களா, ப்ளஸ் வோல்டேஜ் போட்டிருக்காங்க இல்லையா, இது 12 வோல்ட்டு பாசிட்டிவோ. இது வந்து கிரவுண்டு, பொதுவாக இது போல் இருக்கிற எல்லா கிரவுண்டும் வந்து காமனாக ஒன்றாகும். இப்போ பார்த்தீங்களா 12 வோல்ட்டு இருக்கிறது பார்த்தியா கிரவுண்டு, இதுவும் ஒன்றா இருக்குது. அதேமாரி ஸ்பீக்கரில் இன்புட் கொடுக்குறது கிரவுண்டு ஒன்றா இருக்குது. அதே போல் அவுட்புட் இருக்கிற கிரவுண்டும் வந்து மூணுமே ஒன்றா தான் இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எது கிரவுண்டுன்னு சொல்லிவிட்டு. ஓகேங்களா, நீங்கள் இன்புட் மட்டும் மாறாமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா, அடுத்தது அவுட்புட் நீங்கள் நல்லது நல்லா பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, கிரவுண்டு எப்பவுமே மாறாது, லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ வந்து அவுட்புட் வரும். இந்த அவுட்புட் கனெக்ஷன் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வால்யூம் கண்ட்ரோலுக்கு போகும். ஓகேவா, இப்போ வந்து
இப்போ உங்களுக்கு டோட்டலாக இந்த பேஸ் டேபிளில் என்ன லைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடி கூட சொல்கிறேன், ஒன் டைம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். பேஸ் அண்ட் ஸ்டீரியோ, பேஸ் அண்ட் ஸ்டீரியோவில் வந்து ரெண்டு வால்யூம் பட்டல் சால்விங் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுத்துருக்காங்க, அதாவது லெஃப்ட்டு, கிரவுண்டு, தென் ரைட்டு, இதுக்கு வந்து இன்புட் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்ததாக வந்து பேஸ் டேபிள் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஒரு ப்ளஸ் வோல்டேஜ் இது வந்து கொடுத்துட்டுமா. அடுத்தது பேஸ் டேபிள் போர்டிலேருந்து அவுட்புட் வரும் இல்லையா, அந்த அவுட்புட் கனெக்ஷன் எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அவுட்புட் கனெக்ஷன் வந்து டைரெக்டாக வால்யூம் கண்ட்ரோலுக்கு போகும். நீங்கள் வந்து கேட்கலாம், ஆம்பிளிஃபயரில் பொதுவாக ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த வால்யூம் கண்ட்ரோல் இது எந்த போர்டிலேருந்து பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் இருக்கிற பேஸ் டேபிள் போர்டில்தான் வரும். ஓகேங்களா, இப்போ இந்த வால்யூம் கண்ட்ரோல் நான் எடுத்திருக்கேன், இப்போது ஒரு வால்யூம் கண்ட்ரோலர் எடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ வால்யூம் கண்ட்ரோலர் எடுத்துட்டு இந்த வால்யூம் கண்ட்ரோலில் எப்படி இப்போ பேஸ் டேபிள் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் கண்ட்ரோலர் வந்து எது இன்புட்டு அவுட் புட்டு கிரௌண்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு வந்து நான் ஒரு தெளிவாக ஒரு வீடியோ இதுக்குன்னே மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஜென்ரலாக இப்போ வந்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வால்யூம் கண்ட்ரோலில் எது இன்புட்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா பின்னு, இது வந்து இன்புட். அடுத்ததாக வந்து சென்டர் பின் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அவுட்புட். மூணாவது இருக்கிற பின் வந்து கிரவுண்டு. ஓகேங்களா, இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் டேபிள் போர்டில் இருக்கிற லெஃப்ட் சைடும் தென் ரைட் சைடுடைய ஒயர் சேர்த்துட்டு வந்து வால்யூம் கண்ட்ரோலில் இருக்கிற ஃபஸ்ட்டு பின்னில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து நான் சால்விங் பண்ணியிருக்கேன், இது வந்து இன்புட். ஓகேங்களா, சென்டரில் இருக்கிற பின் வந்து எதுக்குன்னு கேட்கலாம், இதில் வந்து அவுட்புட் கிடைக்கும். மூணாவது இருக்கிற பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரவுண்ட் வரும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இன்புட் வந்து இது கொடுத்துட்டோம், இதிலேருந்து அவுட்புட் எடுக்கிறோம் இல்லையா. இந்த அவுட்புட் கனெக்ஷன் டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே நம்ம கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆடியோ போர்டுக்கு போவோங்க. ஓகேங்களா, இதுதான் ஆடியோ போர்டு நம்ம எடுத்துருக்கோம். இந்த போர்டு அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஐசி நம்பர் வந்து பார்த்தோம்னா நமக்கு DDA7297. ஓகேங்களா, இந்த ஐசி தான் எடுத்திருக்கேன். பக்கவாக இருக்க ஆடியோவுக்கு எந்த ஒரு நாய்ஸ் இல்லாத 12 வோல்ட் போர்டு தான், பக்கவாக இருக்குது. ஓகேங்களா, அதாவது மறுபடியும் சொல்கிறேன், பேஸ் டேபிள் போர்டில் இருக்கிற ஆடியோ வந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் இருக்கிற ஃபஸ்ட்டு பின்னில் கொடுத்துருக்கோம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஓகேங்களா, சென்டர் வந்து அவுட்புட்டு, மூணாவது கிரவுண்ட். ஓகேங்களா, இப்போது அவுட்புட்டு வந்து இதில் இன்புட் கொடுத்துட்டோம் இல்லையா, அவுட்புட்டு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து இதிலேருந்து டைரெக்டாக ஆடியோ போர்டுக்கு போகுது இப்போது. ஓகேங்களா, இப்போ ஆடியோ போர்டில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இங்கேருந்து வருதுங்களா ஒயரு, இன்புட்டுங்கு போயிட்டு இதிலேருந்து சென்டர் பின்னலேருந்து அவுட்புட் வருது நமக்கு. ஓகேங்களா, இங்கேருந்து டைரெக்டாக வருதலா. மூணாவது பின்னல் வந்து நான் கிரவுண்ட் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, இதிலேருந்து டைரெக்டாக வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ போர்டில் வந்து நான் வந்து கொடுத்துட்டேன் இன்புட்டு, லெஃப்ட்டு ரைட்டு தென் கிரவுண்டு. ஓகேங்களா, இன்புட் கொடுத்தாச்சு. இந்த கண்ட்ரோல் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் டேபிள் போர்டிலேருந்து வர ஆடியோ வந்து நம்ம இந்த கண்ட்ரோல் மூலமாக நம்ம ஏற்றி இறக்கும் போது நமக்கு வந்து ஆடியோ போர்டுக்கு வந்து போதுமான அளவு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். பேஸ் டேபிள் போர்டில் வந்து அவுட்புட் கனெக்ஷன் வந்து இந்த கண்ட்ரோலர் வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்து இதிலேருந்து அவுட்புட் கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக ஆடியோ போர்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்த ஆடியோ போர்டில் வந்து நமக்கு என்னென்ன வரும்னு பார்த்தோம்னா, இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஸ்டீரியோ அவுட்புட் வரும், அதாவது லெஃப்ட் சைடு சரி ரைட் சைடு சரி நமக்கு ரெண்டு அவுட்புட் வரும். ஓகேங்களா, வந்துடுச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ போர்டுக்கு பவர் சப்ளை இன்புட்டு, இந்த கேபிள் தான் நம்ம இன்புட்டாக நம்ம இது கொடுப்போம். இது வந்து எல்லா ஆடியோ போர்டுக்கு காமனான சேம் மெத்தட் தான். ஓகேங்களா, அடுத்ததாக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 5 வோல்ட் வந்து ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க இந்த போர்டிலே, அதாவது உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இந்த போர்டிலிருந்து நான் யூஎஸ்பி போர்டுக்கு வந்து 5 வோல்ட் வந்து நான் அவுட்புட் எடுத்திருக்கேன், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். இது பார்த்தீங்களா, இதில் வந்து நான் 5 வோல்ட் வந்து யூஎஸ்பி போர்டுக்கு வந்து அவுட்புட் எடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது மூலிமா நம்ம 5 வோல்ட்டு கொடுத்துருக்கலாம். எல்லா ஆடியோ போர்டிலும் இது போல் கொடுக்க மாட்டாங்க, நம்ம 5 வோல்ட்டு தனியாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, நம்ம இது போல் தான் நம்ம ஆடியோ போர்டு வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு சரியான படி புரிஞ்சுதான் நான் தெரியல, ஏன்னா ஒயரிங் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிற போல் தான் தெரியும் ஃபஸ்ட் டைமு, அதனால தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து ஒவ்வொரு போர்டும் நான் தனித்தனியாக உங்களுக்கு சால்விங் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தோம்னா டெலகிராம் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம், குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ஒன் டைம் வந்து மறுபடியும் சொல்கிறேன், பேஸ் டேபிள் போர்டிலிருந்து நம்ம பேஸ் அண்ட் ஸ்டீரியோ, பேஸ் அண்ட் ஸ்டீரியோக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு வால்யூம் கண்ட்ரோலர் வந்து சால்விங் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, இது மூலிமா நம்ம வந்து பேஸ் அண்ட் ஸ்டீரியோ வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து ஈவனாக டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம இன்புட் கொடுப்போம், லெஃப்ட் அண்ட் ரைட்டு வந்து கொடுப்போம் இல்லையா, அது வந்து யூஎஸ்பி மூலிமா கொடுக்கலாம். நான் அதுக்கு வந்து ஒயர்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டேன். அடுத்ததாக இதிலேருந்து அவுட்புட் கனெக்ஷன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கொடுக்குறோம், இது மூலிமா வந்து நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து ஆடியோ வந்து வால்யூம் வந்து ஈவனாக இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதிலேருந்து அவுட்புட் கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டைரெக்டாக ஆடியோ போர்டுக்கு வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கோம்.
இது மூலமாக கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு ஆடியோ போர்டுக்கு தேவையான அளவு வாட்ஸ் வந்து நமக்கு அவுட் புட்டாக கிடைக்கும். ஓகேங்களா?